வெல்கம் காய்ஸ், வெல்கம் டு இட்ஸ் கிளப் பேங்கிங். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பிஎஸ்சி நர்சிங் நான் முடிச்சிருக்கேன். எய்ம்ஸில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் போகிறது என்னோடய ட்ரீம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஓகே, என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் தான். ஓகேவா, ஓவராலாக இந்தியா ஃபுல்லாக இருக்க எய்ம்ஸ்க்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்ட்டுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்சிங் ஆஃபீஸருக்காக பண்ணியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பிஎஸ்சி நர்சிங் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா போதும். ஏஜ் லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 18-30 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கண்ணா அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 August வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் வேகன்சிஸ் பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபியூச்சரில் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. மற்றபடி எல்லாமே சொல்லிட்டாங்க. ஏன்னா வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஓவராலாக எல்லா சைட்லேயும் இருந்தோம். ஓகே, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் வேகன்சிஸ் வரும் நம்ம நம்புவோம். ஓகே, இதுக்கான பே ஸ்கேலும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34,800 அப்படிங்கிறது இது பேஸ் பே தான் பர் மந்த்துக்கு. ஓகேவா, ப்ளஸ் உங்களுக்கான அலவன்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும். இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3,000, எஸ்சி எஸ்டி அண்ட் இடபிள்யூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2,400, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் இல்லை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் எக்ஸாம் டேட், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்னு சொல்லிட்டு ரெண்டாக நடக்கும். ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 September நடக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகே, இது எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேப்பராக இருக்கும். நம்மளுக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் ப்ளஸ் ஆப்டிடியூட் இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் 20 questions 20 marks சொல்லியிருப்பாங்க. அண்ட் நர்சிங் ரிலேட்டடான க்வெஷ்சன்ஸ் 80 questions 80 marks, ஓவராலாக 90 minutes வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் சொல்லியிருக்காங்க. மெயின்ஸ் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா எப்போனா 4th October தான் மெயின்ஸு. கம்ப்ளீட்டாக நர்சிங் ரிலேட்டடான க்வெஷ்சன்ஸ் தான், உங்களோட ரிலவெண்ட் ஃபீல்டுக்கான க்வெஷ்சன்ஸ் தான். 160 questions 160 marks, மொத்தமாக 180 minutes அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகே, இதை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு காலர் மெசேஜ் பண்ணி உங்களோட குவாரிஸை கேளுங்க. இல்லைனா கமெண்ட்ஸில் கூட உங்களோட குவாரிஸை கேட்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.